எபிசோட் 18. எபிசோட் 18ல எனக்கு பழசால ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பழைய மாதிரி டாக்டர்கிட்ட பேசுறதுக்காக நம்ம சௌமியா போவா. யதார்த்தமா பேசுற மாதிரி இது யாரோட பர்சன் எனக்கு தெரியல, என்னோட வீட்டுல இருந்துச்சு, உள்ளக்க பார்த்தா டேப்லெட் இருந்துச்சு, உன்னோட ஹாஸ்பிட்டல் சிம்பிள் தான் போட்டிருந்துச்சு, இது நீ தான் கொடுத்தியா, இது யாரோட பர்சா இருக்கும் அப்படின்னு யதார்த்தமா பேசுற மாதிரி போய் பேசுறா. அவனும் அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு அவனோட சிஸ்டம்ல ஏதோ நான் பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டம்ல என்ட்ரி பண்றான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்கா. அப்ப கண்டிப்பா இது இவனோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும், இவன் தனியா ஒரு மெடிக்கல் லேபே வச்சிருக்கான், கண்டிப்பா இவன் தான் ஏதோ பிளான் பண்றான், ஆதாரத்தை சீக்கிரம் ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அட் சீன்ல டாக்டர் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ அதாவது கார்த்திக் வந்து டின்னர் கூப்பிட்டுருப்பாங்களா, கார்த்திக் ஒரு அம்மியாவும் அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பான். இங்க நம்ம கார்த்திக் தான் காட்டுறாங்க ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டு தனியா போய் போய் பேசிக்கிட்டே இருப்பான். இதை ரம்யா பாத்துட்டு அவளுக்கு சந்தேகம் ஆகுது, இங்க நம்ம கூட மீட் பண்ண வந்துட்டு யார்கிட்ட தனியா இவ்ளோ சின்சியரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒட்டி கேட்க ஆரம்பிக்கிறா. சோ இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான், சௌமியா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ரம்யாக்கு நல்லாவே புரிஞ்சிருது. உடனே வேகமா என்ன பண்றா, டாக்டருக்கு கால் பண்ணி இல்ல நான் சொல்றப்ப வாங்க இப்ப வரவேணா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஆனா இங்க வீட்டுல காட்டுறாங்க, சரி ஓகே இப்பதான் வரவேணான்னு சொல்றாள, வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வில்ல என்ன பண்றான், வேகமா வீட்டை போய் ஓபன் பண்ண போறான். வீட்டுக்குள்ளதான் நம்ம ஹீரோயின் இருக்கா, உள்ளக்கு தேடிட்டு இருக்கா, இது நமக்கு கரெக்டா ஓபன் பண்ண போறான். அங்க உள்ள வந்து ஹீரோயின் தேடிட்டு இருக்கா. இப்ப கரெக்டா அசோக் வந்து நம்ம டாக்டரோட கைய புடிச்சிட்டு உன்கிட்ட தனியா முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு தர தரன்னு அவனை இழுத்திட்டு போயிடுறான். அப்பாடா எப்படியும் நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டான், இவனுக்கு உள்ளக்க சௌமியா இருக்கான்னு தெரிஞ்சுதான் கரெக்டா டாக்டரை கூட்டிட்டு போயிருக்கான்னு நமக்கு நல்லாவே புரியுது. இப்ப கரெக்டா அவன் கிட்ட பேசி எப்படி அமைச்சிடறான், வெளியில ஹீரோயின் பதட்டமா இதோ தேடிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. இவ வெளியில நின்னுட்டு இருக்கத புரிஞ்சுட்டு ஓடி வந்து பின்னாடியே ஹக் பண்ணிக்கிறான். ஏன் சௌமியா அப்படி எல்லாம் பண்ற, நீ ஏதோ ஆபத்துல மாட்டிக்க போறான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்க, பிளீஸ் என்கிட்ட சொல்லிடு, இப்படி எல்லாம் பண்ணாத உனக்குதான் ஆபத்துடா, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான், அழுகிறான். இவன் உடனே தள்ளிப்போ அப்படின்னு தள்ளி விட்டுறா. இப்போ டக்குன்னு அவனுக்கு கத்தி குத்துப்பட்டிருக்குள்ள அந்த இடத்துல தொற்றவும் அவனுக்கு வழி தாங்க முடியுமா அப்படின்னு கத்திடுறான். இவ பதட்டு மொய் என்னாச்சு அசோக், சாரி அடிபட்ட இடத்துல தொட்டுட்டேனா அப்படின்னு பதட்டப்பட்டுட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு அசோக் லைட்டா சிரிப்பு வருது, இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, இவன் நம்மள லவ் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்னு புரிய வருது. இப்ப அப்படியே சௌமியா புடிச்சு எழுத்து அப்படியே அவளை கிஸ் பண்ணிடுறான். நீ என்ன அடிச்சு விரட்டினா கூட உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், இனிமே என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காது அப்படின்னு அழுகிறான். அவளால எதுவுமே பேச முடியல, அப்படியே நின்னுட்டே இருக்கா. இதே நேரம் அங்க கார்த்திக் வரான். என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்க கூட்டிட்டு சௌமியா அவ பாட்டுக்கு போறா. பாவம் ஹீரோ என்னை விட்டு போகாத, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கத்திட்டே அழுகிறான். ஆனா அது எதையுமே கண்டுக்காம அவ பாட்டுக்கு கார்த்திக் கார்ல போய் ஏறிக்கிறா. இங்க கார்ல கார்த்திக் பாட்டுட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனா அது எதையுமே இவ கண்டுக்கவே மாட்டா, அவன் நினைப்பு ஃபுல்லா அசோக் மேலதான் இருக்கு. அவன் இப்படி தனியா வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா. இவ இப்படி கஷ்டத்துல இருக்கிறத கார்த்திக் பாத்துட்டு புரிஞ்சுக்கிறான், எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். அவ பாட்டுக்கு பிரம்ம புடிச்ச மாதிரி பித்து புடிச்ச மாதிரி அசோக நினைச்சிட்டு யோசிச்சுட்டே கார்ல வந்துட்டு இருக்கா. அடுத்து ரம்யாவை காட்டுறாங்க, அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க, நிஜமாவே கார்த்திக்கு என் மேல எந்த பாசமும் இல்ல அப்படின்னு அழுதுட்டே ரம்யா செம்மையா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே இருப்பா. இத சோகமா டாக்டர் பாத்துட்டே இருக்கான். இப்ப ஓவரா குடிச்சிட்டு ரம்யா அப்படியே மயங்கிடுறா. அவளை அப்படியே தூக்கிட்டு போய் டாக்டர் அவனோட ரூம்ல படுக்க வைக்கிறான். அப்படியே அவளை பாத்துட்டே அழுகிறான். என்ன பண்ணா என் மேல உனக்கு பாசம் வரும், இப்படி இன்னொருத்தவனை நினைச்சு அழுதுட்டே இருக்கியே, உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னை எப்படி தாங்குவேன் தெரியுமா அப்படின்னு அழுதுட்டே அவ பக்கத்துல கிஸ் பண்றதுக்காக வரான். அப்புறம் அப்படியே என்ன யோசிச்சான்னு தெரியல, ஏதோ தடுக்குது, அப்படியே கிஸ் பண்ணாம அவ பக்கத்திலே உட்கார்ந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவ என்னதான் கெட்டவனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரம்யாவ உண்மையா லவ் பண்ற மாதிரிதான் தெரியுது, கார்த்திக்க விட ஏன் அசோக்க விட இவன் தான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கான் ரம்யாவ. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவனுக்கு ரொம்பவே உடம்பு முடியல, அதோட சரக்கு வேற அடிச்சுட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். இதே டைம் அங்க வீட்டுக்கு குரு வரான். இவன் இப்படி கஷ்டப்படுறத பாத்துட்டு வாடா ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு கூப்பிட்டு ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ வெளியவே வரமாட்டான், தயவு செஞ்சு நீங்க போங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவை வெளியில அனுப்பி கதவை சாத்திடுறான். இவன் வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு சௌமியாக்கு கால் பண்ணி இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காமா கொஞ்சம் வந்து பாத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பதறி போய் அவளும் வேகமா நம்ம ஹீரோட பிளாட்டுக்கு வரா. ஆனா அவளுக்கு ஈகோ தடுக்குது, கதவு தட்டாம அவனோட வீட்டு வாசல்லயே ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டே இருக்கா. நைட் ஆகுது, நைட் ஃபுல்லா வெளியவே உட்கார்ந்துட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவளுமே தூங்கிடுறா. காலையில நம்ம ஹீரோ போன் பேசிட்டே கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். இவ கீழே உட்கார்ந்துட்டு இருக்கத கவனிக்கிறான். இத பாத்துட்டும் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கோவப்பட்டு கேக்குறான். நைட்டு தான் வந்தேன், நைட்டு ஃபுல்லா இங்கே இருந்தேனா, ஒரே பொசிஷன்ல உட்காருவோம், கால் மறுத்து போச்சு அப்படின்னு தயங்கி தயங்கி பேசுறா. நம்ம அசோக் தான் ரொம்ப கோவத்துல இருக்கானே, அவன் பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காம அவள
அவளை பார்த்து முறைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். அப்புறம் என்ன நினைச்சோன்னு தெரியல, வேக வேகமா வெளியில வந்துட்டு அவளை அப்படியே பொத்துனாப்புல தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திடுறான். இதோட எபிசோட் 18 முடிக்கிறாங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ற விஷயம், நான் பேசுறது, என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எபிசோட் 19 பார்த்தலாம். எபிசோட் 19 இவனுக்கு உடம்பு முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறத நம்ம ஹீரோயின் சௌமியா கவனிக்கிறா. அவளே மருந்து போட்டு விடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா, பட் வந்து வந்து பேசுறா. ஆனா கோபத்துல அசோக் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். அப்புறம் அவனே அவனுக்கு மருந்து போடுறதுக்காக டி ஷர்ட்டை கலட்டுறான். இப்போ உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. இத பாத்துட்டு இவளுக்கு செம்மையா கஷ்டமாகுது, அழுக வருது. எல்லாமே என்னால தானே, என்ன காப்பாத்த போய் தானே நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு அழுகுறா. இப்போ உடனே அசோக், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஹாப்பியா இரு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதான் நான் இருக்கேன்ல, எதுக்குமே கவலைப்படாதன்னு சொல்றான். இப்ப கூட ஹீரோ அவ கைய புடிச்சிட்டு என்னை விட்டு போகாதடி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு அழுகுறான். இவளும் பாவம் எவ்வளவு நேரம் தான் அடைக்கடைக்கு வச்சிட்டு இருப்பா, அப்படியே அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. போக மாட்டேன், உன்னை விட்டு என்ன எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. இத பாக்குறப்ப கியூட் லவ் ஸ்டோரியில அப்படின்னு இருந்துச்சு. காதல்ல ஃபர்ஸ்ட் ஈகோவே இருக்க கூடாது. அவ துரத்தி துரத்தி நம்மள திட்டே இருக்கா அப்படின்னா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். நிஜமாவே அவ நம்மள லவ் பண்றா, ஆனா இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக கோபப்படுறா அப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈகோ விட்டுட்டு நம்ம தான் போய் போய் பேசணும். சோ அசோக் மாதிரி நம்ம வழிய வழிய போய் பேசினா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிரிந்த காதல் ஒண்ணு சேர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அடுத்து காலையில விடியுது, கார்த்திக் வந்து நம்ம சௌமியாவுக்கு கால் பண்றான். இத பாத்துட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே மொபைல பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப கரெக்டா ஹீரோயின்னு முழிச்சிருவா. என்னாச்சு, யார் கால் பண்ணா கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லவும், பாஸ் தான் கால் பண்றாரு அப்படின்னு முறைக்கிறான். இப்ப அவ கூட கூட அப்படின்னு கேட்கவும் அவ கையில வச்சுட்டு கொடுக்காம தரமாட்டேன் தரமாட்டேன் அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் சரி ஓகே, நான் ஆபீஸ் கிளம்புற டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றா. இப்போ உடனே அசோக் என்ன பண்றான், ஐயோ வயிறு வலிக்குது, ஐயோ தலை வலிக்குது, எனக்கு கால்லாம் வலிக்குது, என்னால முடியல, உடம்பே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கான். இத கவனிச்சுட்டு சிரிச்சுட்டே டே ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்புறம் சரி சரி ஓகே, நடிக்காத, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே இங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. அவனோட வேலை எல்லாம் போல போல வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கான். இவனு வேலைக்கு போகாம லீவ் போட்டுறா. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான், சமைச்சு தரான். இவ டாக்டர் விஷயமா பாஸுக்கு மெசேஜ் பண்ணிட்டு ஹீரோக்கு தெரியாமே பேசிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில ஏதாவது ஒரு முடிவு வரணும், அந்த கொலகாரன் யாருன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் ஒரு நியூஸ் கண்டுபிடிச்சேன், அந்த கொலகாரனுக்கு ஒரு எக்ஸ் லவர் இருக்கா, எப்படியாவது அவனை பத்தி டீடைல்ஸ் கண்டுபிடிச்சா டாக்டர் பத்தி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், தேட போனும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ, சரி வா நான் ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் ஏதோ அந்த கால டிரெஸ் மாதிரி போட்டுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போய் சஜஷன் கேக்குறாங்க. இந்த டாக்டரும் ஒரு சைக்காலஜி டாக்டர் தான் போல. அவங்க கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்துட்டு, இங்க இந்த பொண்ணு இருந்துச்சா, அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த பொண்ணு அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த டாக்டரும், இல்ல அந்த பொண்ணு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வேலை பார்த்தா, அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகி போயிட்டா, எனக்கு அதை பத்தி தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு வழக்குல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுமே ஒண்ணு செட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா ரோட்ல நடந்து வந்துட்டே இருப்பாங்க. இப்ப அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், யதார்த்தமா போவாங்க, அந்த இடத்துல அந்த பொண்ணு இருப்பா. இத பாத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு. இப்ப போய் இந்த லவ் விஷயத்த பத்தி விசாரிச்சா அந்த பொண்ணு லைஃபே வீணா போயிடுமோ அப்படின்னு நம்ம ஹீரோயினு பயப்படுறா. ஆனா அவளும் இந்த கொலகாரனை பத்தி விசாரிக்கவும் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறா. எனக்கு அப்படிலாம் யாருமே தெரியாது, தயவு செஞ்சு இதை பத்தி என்கிட்ட வந்து கேட்காதுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கெஞ்சி கெஞ்சி எப்படியோ அவனை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்றா. உடனே வேகமா இந்த விஷயத்தை எப்படியாவது பாஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸோட ரூமுக்கு வரா. ஆபீஸ்க்கு வந்துட்டு நெட்ல அவனோட உண்மையான பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அவன் ஒரு பாக்ஸர் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதை ஃபுல்லா ரீட் பண்ணி பாக்குறாங்க. அவன் நிறைய இன்டர்வியூல ஒரு சஸ்பென்ஸா ஒரு டாக்டர் பத்தி சொல்லிட்டே இருக்காங்க. அந்த டாக்டர் தான் இந்த சைக்காலஜி டாக்டர். யாருமே என்னோட திறமையை மதிக்காதப்போ இந்த டாக்டர் தான் என்னோட திறமையை மதிச்சாரு, எனக்கு அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆனாரு அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்கதான் டாக்டருக்கு, அதாவது வில்லனுக்கு, இவனோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவனை மைண்ட் வாஷ் பண்றதுக்காக அடிக்கடி குட்டி குட்டி ட்ரக்ஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ட்ரக்ஸ் கொடுத்து கொடுத்து அவனை ஃப்ரெண்ட்ஸ் ஆக வச்சிருக்கான். இவன் சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி நடத்தி வச்சிருக்கான் அந்த வில்லன். சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் கண்டுபிடிச்சு பாஸ் கிட்ட சொல்றா, கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்காங்க. இதே நேரம் அந்த இடத்துல வர்க் விஷயமா ரம்யா வரா. இப்போ அந்த இடத்துல கார்த்திகோட ரூம் ஓபனா இருக்கிறது தெரியுது. பக்கத்துல வந்து பார்த்தா ஹீரோயினும் கார்த்திக்கும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு இவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. இவன் வேலை விஷயமா அப்ராட் போறதா தானே என்கிட்ட சொன்னா, பட் இங்க இருக்கானே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு இவங்க பேசுறத ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. அடுத்து நம்ம கார்த்திக்
அவனுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு டாக்டருக்கு எதிராக கிடைச்ச ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறான். என்னோட அம்மா செத்ததுக்கு காரணம் இந்த டாக்டர் தான். அவன் தான் டேப்லெட்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்கான். அத ஹாட் பேஷண்ட்லாம் அந்த டேப்லெட்ட சாப்பிடவே கூடாது. இவன் தான் பிளான் பண்ணி கொண்டிருக்கான் அப்படின்னு டாக்டருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றான். இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு ரம்யாக்கு செம்ம கடுப்பாகுது. நேரா கார்த்திக் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ நீ என்கிட்ட திரும்ப வந்து பேசுறது எல்லாமே இந்த விஷயத்துக்காக தான். அவரை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க. அவர் புடிச்சு கொடுக்கறதுக்காக தான் என்கிட்ட வந்து பேசுனியா? என் மேல பாசா இருக்க மாதிரி நடிச்சியா? இந்த டாக்டர் உனக்கு என்ன தப்பு பண்ணாரு? இந்த டாக்டர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரு என்னோட ஃப்ரெண்டு. அவர் கெட்டவர் எல்லாம் இல்ல. அவர் என் தேவையில்லாம உன் அம்மாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சண்டை போடுறா. லூசு மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. கார்த்திக்கு என்ன பேசுறது தெரியல, செம்ம கோவம் வருது. அவன் கத்திக்கிட்டே இருக்கான். இதோட எபிசோட் 19 முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே எபிசோட் 20 பாத்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 20 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க.